Hi friends, welcome to Rajarajeshwari Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுடே டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் டிப்ஸ் சொல்லுவேன். இனி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கெட்டியாக இருந்துச்சுன்னா அதில் 4 பச்சை அப்பளங்கள், அதாவது அப்பளங்கள் இருக்குல்ல வேக வைக்காத அப்பளங்களில் தண்ணீரில் நனைச்சி மிக்சியில் நல்லா அரைச்சி அது இட்லி மாவோட நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த இட்லி நல்லா ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கிட்ஸுக்கும் சரி, பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஈஸியாக எக் மேகி நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு தான் நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யலான்னு வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஈஸியாக மார்னிங் மோஸ்ட்லி நீங்கள் இந்த நூடுல்ஸ்லாம் மார்னிங் டைமே சாப்பிட்ருங்க. குழந்தைங்களுக்கும் சரி, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் மார்னிங்கில். ஈவினிங் டைமும் நைட்டு மட்டும் நூடுல்ஸ் சாப்பிடாதீங்க. ஒரு ஸ்மால் மேகி பேக் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்மால் மேகி பேக்குக்கு நீங்கள் ஒரு எக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப எக் போட்டிங்கன்னா அந்த நூடுல்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே குழஞ்சி போன மாதிரி அந்த எக்கோட அந்த கன்சிஸ்டன்சிக்கு அது சாப்பிடவே நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேர் குவான்டிட்டிக்கு நீங்கள் மேகி பேக்கும் எக்கும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க, அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த முட்டை எப்படி சுண்டிடுச்சுன்ட்டு. தேவையான அளவு சால்ட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. தேவைப்பட்ட பெப்பர் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதால நான் பெப்பர் ஆட் பண்ணல. பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வேக வச்ச மேகி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மேகியை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி 2 மினிட்ஸில் ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மேகியை நீங்கள் வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 கரண்டியால் இந்த மாதிரி பெரிய கரண்டியால் சாட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அருமையாக எக் மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் அந்த மேகி வந்து உதிர உதிராகவே இருக்குது. ரொம்ப முட்டை சேர்த்துருந்தீங்கன்னா கெட்டியாக போயிடும், நல்லாவே இருக்காது சாப்பிட. ஸோ அந்த ஈக்குவல் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ராஜராஜேஸ்வரி சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.